Chapter 3 Developing Cloud Services. Why develop web-based application? IT department need is way to increase capacity or add capability without investing new servers and networking gear or licensing new software. Cloud service in the form of centralized web application. Upgrading a cloud app only has to be done one time. The advantage of cloud service development are small companies do not have the staff, resources, hardware or budget to develop and maintain their own application. Why web-based application? எதுக்காக web-based applicationலாம் யூஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து IT டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட தேவைகள் அதிகம் ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாது. அதுக்கு நிறையா மணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு பதில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கிளவுட் சர்வரில் ஸ்டோர் பண்ணிவிட்டால் அவங்களுக்குன்னு இனி தனியாக லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் அல்லது ஹார்ட்வேர் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணணும்னு இனி அவசியம் கிடையாது. அடுத்து ரெண்டாவது எதுக்காக வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, கிளவுட் சர்வீசஸ் வந்து சென்ட்ரலைஸ்டு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரே சர்வரில் இருந்து ரிட்ரைவ் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்து மூணாவது அட்வான்டேஜ் வந்து, ஒரு அப்ளிகேஷன் கிளவுட் மூலமாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவை மட்டும் அதை அப்கிரேட் பண்ணால் போதும், திரும்ப திரும்ப நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த அட்வான்டேஜ் வந்து, கிளவுட் சர்வீஸ் டெவலப் மூலமாக சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸ் நிறையா போட முடியாது, ரிசோர்ஸஸ் நிறையா வாங்க முடியாது. ரிசோர்ஸ்னு சொல்லும்போது பிரிண்டர், ஹார்ட் டிஸ்க்கு அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் வாங்குறதுக்கு மணி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஹார்ட்வேர் பட்ஜெட் இது எல்லாத்துமே ரொம்ப அதிகம் போடுற அதிகம் செலவாகிறதுக்கு பதில் இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே ரெடியூஸ்ட் ஆகுது. The pros and cons of cloud service development. Advantage of cloud development. Economic of sale. Cloud computing vendor can offer better, cheaper and more reliable application. Advantages and disadvantages of cloud service enna alla first cloud advantage enna nu paapona. First economy of sale. Economy of sale na and the cloud moolama nama குறைஞ்ச விலையில் எல்லா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட் அட்வான்டேஜ், ஒன் டு மெனி மாடல் காஸ்ட் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூஸ்டு ஓவர் இண்டிவிஜுவல் டெஸ்க்டாப் ப்ரோக்ராம் டிப்ளாய்மெண்ட். கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரெண்டர்ட் ப்ரைஸ் ஆன் எ பர் யூசர் பேசிஸ், லெஸ் அப் ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மோர் predictable monthly expensive stream. Each IT staff can access application remotely via the web. It is lot easier than purchasing, installing and configuring a new server in their data center. It is also easier to upgrade a cloud application. Cloud service greatly reduce the developer's workload. அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, ஒன் டு மெனி மாடல் யூஸ் பண்ணுறாங்க. ஒன் டு மெனி மாடல்னு சொல்லும்போது, ஒரு கம்பெனி குறைஞ்ச விலையில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம், நிறைய ரிசோர்ஸஸ் கிளவுட்லேருந்து கெட் பண்ணிக்கலாம். அந்த ஹார்ட்வேர் சைடு சரி, சாஃப்ட்வேர் சைடு, ரிசோர்ஸஸ் இப்படி எல்லாமே அந்த குறைஞ்ச விலையிலே அந்த கிளவுட் பேஸ்ட் டெவலப்மெண்ட் மூலமாக கெட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த ஏதாவது ஒரிஜினல் லைசன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது வாங்கினோன்னா நம்ம அல்லது கிளவுடில் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த டேட்டா ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த யூஸ் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இங்கே கிளவுட் மூலமாக நம்ம அதிகமாக நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. குறைஞ்ச செலவுலேயே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஐடி ஸ்டாஃப் கம்பெனிஸ் வந்து அவங்க செய்யக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்லேயும் கிளவுட் சர்வரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளவுட் டெவலப்மெண்ட் மூலமாக நம்ம ஒவ்வொரு தடவையும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இன்ஸ்டால் பண்ணணும் கான்ஃபிகர் பண்ணணுன்றத கிடையாது. இந்த கிளவுட் பேஸில் அப்ளிகேஷனை முதல்ல நம்ம பார்த்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா அப்ளிகேஷன்ஸும் அப்கிரேட் பண்ணுது. இது மூலமாக கிளவுட் சர்வர் மூலமாக ஒர்க்லோடும் ரெடியூஸ் ஆகுது.
Disadvantages of cloud development. Web-based application has long been considered potential security risk. Better data security and redundancy tools than the average enterprise. Security danger for hosting critical data and services offsite. Amazon EC2 service suffered a massive outage of February 15, 2018, that wipes out some customer application data. If a company relies on third-party cloud platform to host all its data with no physical backup, the data can be risk. முதல்ல நம்ம க்ளவுட் டெவலப்மெண்ட்டோடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். க்ளவுடில் செக்யூரிட்டி ரிஸ்க்கும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஹேக்கர்ஸ் அந்த ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டரில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியும். அந்த ஹேக்கர்ஸ் அந்த லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டாஸை டெலிட், மொத்த டேட்டாவும் லாஸ் ஆகிடும். ரெண்டாவது அட்வான்டேஜ் வந்து, இப்படி இன்ஃபர்மேஷனை செக்யூர்டாக வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணுறோம், அந்த திரும்ப திரும்ப ஒரே இன்ஃபர்மேஷனை மல்டிப்புள் அந்த சர்வருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுனால ஒரே கண்டென்ட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது மெமரி ஸ்பேஸும் அதிகமாக எடுக்குது. அடுத்து மூணாவது அட்வான்டேஜ் வந்து, இந்த முக்கியமான இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே க்ளவுட் சர்வரில் ஸ்டோர் பண்ணுறது நல்ல ஆபத்தானது. அடுத்து அமேசான் EC2 சர்வீஸ் வந்து, அமேசான் கம்பெனி வந்து February 15, 2008 அவங்களுடைய கஸ்டமர்ஸ் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் மொத்த சர்வரில் க்ராஷ் ஆனதில் நிறைய கஸ்டமரோடைய டேட்டாஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த கம்பெனிஸ் வந்து தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதுனால டேட்டா செக்யூரிட்டி ரிஸ்க்கும் இருக்குது. தேர்ட் பார்ட்டின்னு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட் ஸ்டேப் கம்ப்யூட்டரோடைய ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், அந்த கீபோர்ட், மவுஸ், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் கம்பெனி டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் யாராவது ஒருத்தரை அந்த இன்ஃபர்மேஷனை டெலிட் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை ரிட்ரை பண்ண முடியாது. நம்ம ஃபிசிக்கல் பேக்கப் வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த டேட்டாவை ரிட்ரை பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் சர்வீஸ் டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ். Software as Service, or SaaS, is the most common type of cloud service development. With SaaS, a single application is delivered to thousands of users from the vendor service. Each organization served by the vendor is called tenant. This type of arrangement is called multi-tenant. டைப்ஸ் ஆஃப் சர்வீஸை, அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து சாஃப்ட்வேர் ஆஃப் சர்வீஸ். சாஃப்ட்வேர் ஆஃப் சர்வீஸை ஷார்ட்டாக SaaS-ன்னு சொல்கிறோம். இந்த SaaS சர்வீஸ் வந்து மெயினாக க்ளவுட் சர்வீஸ் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த SaaS அப்ளிகேஷன், SaaS-ல யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் அப்ளிகேஷன் மல்டிப்புள் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அது வெண்டர்ஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேர்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம், வேர்டுன்னு இனி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த வேர்ட் அப்ளிகேஷனை தௌசண்ட்ஸ்க்கு மேலே யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. அந்த தௌசண்ட்ஸ்க்கு மேலே யூசருக்கு எப்படி கிடைக்குது, அவங்க அந்த வெண்டர்ஸ் மூலமாக அந்த சர்வீசஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் இருக்கக்கூடிய அந்த வெண்டர்ஸை டெனண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த டெனண்ட்ஸை ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறத மல்டி டெனண்ட்டுன்னு சொல்கிறோம். மல்டி டெனன்ட், த வெண்டர் சர்வீசஸ் ஆர் வர்ச்சுவலி பார்ட்டிஷன் ஸோ தட் ஈச் கம்பெனி ஒர்க் வித் எ கஸ்டமைஸ்டு வர்ச்சுவல் அப்ளிகேஷன் இன்ஸ்டன்ட். SaaS ரிக்வஸ்ட் நோ அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சர்வீஸ் ஆர் சாஃப்ட்வேர் லைசனிங். இந்த வெண்டர்ஸ் வந்து யார் யார் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. வெண்டர்ஸ் எந்த லொக்கேஷனில் எப்படி இருப்பாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அடுத்து கம்பெனிஸ் வந்து இந்த SaaS அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுனால நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஒரிஜினல் லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணணும்னு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. பிளாட்ஃபார்ம் ஆஃப் சர்வீஸ், த டெவலப்பர் யூஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் வெண்டர் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் டு கிரியேட் இஸ் ஓன் கஸ்டமர் அப்ளிகேஷன்.
Building the app is made easier by the use of predefined blocks of code, even if the resulting application is somewhat constrained by the types of code blocked available. Platform of service. In the platform of service la enna mariyana service provide pandranga na building block service. Building block nu solumbodhu yerkenave oru software alladhu application ah develop panni irukkiradhu user avangalude thevai ketha mari adha maathi use pandradhukana facilities adhu thevaiyana tools designing software idu ellame indha platform services la provide panni kudupanga. Web service. A web service is an API extension application program interface that can be accessed over the internet. The service is then executed on the remote system that hosts the requested service. The advantages of web service include faster application development and bandwidth, reduced storage and bandwidth demands. Web-based service. In the web-based service, there are types of service provided. और अप्लिकेशन डेवलप पड़े इंटरफेस फेसिलिटीस इंटरनेट मूलम प्रोवाइड पड़ी कुड़क इत मूलम रिमोट अप्लिकेशन एक्सेस पड़म होस्ट पड़ो अड्वांटेज अंत वेब-बेस्ड सर्वीस यूस पड़े अप्लिकेशन फास्ट डेवलप पड़ों हाई स्पीड बैंडविड्थ इंफर्मेशन गेट पड़े स्टोरेज स्पेस रेड्यूस पड़ो अंत नेट कनेक्शन हाई स्पीड बैंडविड्थ डिमांड वह रेड्यूस आगे ऑन डिमांड कंप्यूटिंग कस्टमर पे फॉर एस मच आर ए लिटिल प्रोसेसिंग एंड स्टोरेज एस दे नीड क्लाइंट ऑफ ऑन डिमांड कंप्यूटिंग सर्विसेज यूज द सर्विसेज एस ऑफ साइट वर्चुअल सर्विस इंस्टेड ऑफ इन्वेस्टिंग In their own physical infrastructure, a company operate on a pay-as-you-go plan with a cloud service provider. On-demand computing can provide from a single server via some sort of time-sharing arrangement. On-demand computing. On-demand computing இதுல என்ன மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னா கஸ்டமரோட தேவைக்கேத்த மாதிரி என்ன சர்வீஸ் கேக்குறாங்களோ அத ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிலருக்கு சாஃப்ட்வேர் தேவைப்படும், சிலருக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவைப்படும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட தேவைக்கு எந்த தேவை கேக்குறாங்களோ அந்த தேவையை ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த தேவைகளை ஆஃப் சைட் மூலமாவும் ஆக்சஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கு. இதல ఫిజికల్ ఇన్ఫ్రాస్ట్రక్చర్ அந்த ஆஃப் சைட் சர்வீஸ் கெட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு ரூம் பார்க்கணும், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான இது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணணும். இந்த ஆன் டிமாண்ட் கம்ப்யூட்டிங் மூலமாக நமக்கு எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம எவ்வளோ பே பண்ணுறோமோ அந்த பே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சர்வீசஸை கெட் பண்ணலாம், அல்லது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஒவ்வொரு கம்பெனிஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்வீசஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கவரிங் கிளவுட் சர்வீஸ் டெவலப்மெண்ட் சர்வீஸ் அண்ட் டூல்ஸ் அமேசான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரீட்டெய்லர் ஆன் த இன்டர்நெட், ப்ரைமரி ப்ரொவைடர் ஆஃப் கிளவுட் சர்வீஸ் கிளவுட் டெவலப்மெண்ட் சர்வீஸ். Amazon service lets customer choose for three of virtual servers. First one, small, which offers the equivalent of system with 1.7 GB of memory, 160 GB of storage and one virtual 32-bit core processor. This service development and tools la first paathom and the cloud develop pandradhukku theviyana ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் அல்லது சாஃப்ட்வேர் ஒவ்வொரு கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுது. அதில் ஃபஸ்ட்டு அமேசானை பற்றி பார்ப்போம். அமேசான் அந்த கம்பெனி வந்து ஆன்லைன் மூலமாக வெப் கிளவுட் டெவலப்மெண்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுது. இது கஸ்டமர்ஸோடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் சர்வீஸ் வேணுமோ அதை அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த அமேசான் மூணு டைப் ஆஃப் கிளவுட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று ஸ்மால், லார்ஜ், தேர்ட் ஒன் மீடியம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்மாலை பற்றி பார்ப்போம். ஸ்மால் டைப்பை நம்ம டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஆக்சஸ் எடுத்தோன்னா அதில்
1 GB வரையிலும் மெமரி டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். 1 GB வரையிலும் மெமரி ஸ்பேஸ் கிடைக்கும். 160 GB வரையிலும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ஒரு வர்ச்சுவல் 32-bit கோர் ப்ராசஸர் கிடைக்கும். அதுவே நம்ம மீடியம் லார்ஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னா 7.5 GB ஆஃப் மெமரியும் 850 GB ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ரெண்டு வர்ச்சுவல் 64-bit கோர் ப்ராசஸர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேர்ட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா லார்ஜ் செலக்ட் பண்ணோன்னா அதில் வந்து 15 GB ஆஃப் மெமரியும் 1.7 TB ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் 4 வர்ச்சுவல் 64-bit கோர் ப்ராசஸர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. கூகுள் ஆப் இன்ஜின். கூகுள் ஆஃபர்ஸ் எ ரோபஸ்ட் கிளவுட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஃபியூச்சர்ஸ் ஆர் டைனமிக் வெப் சர்விங், ஃபுல் சப்போர்ட் ஆஃப் ஆல் காமன் வெப் டெக்னாலஜி, பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ் வித் கொரிஸ், சார்ட்டிங் அண்ட் டிரான்சாக்ஷன், ஆட்டோமேட்டிக் செல்லிங் அண்ட் லோக்கல் பேலன்சிங், API ஃபார் ஆதன்டிகேஷன் யூசர் அண்ட் சென்டிங் இமெயில் யூசிங் கூகுள் அக்கௌண்ட். கூகுள் ஆப் இன்ஜின் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு யூஸ் அட் பேசிக் லெவல். எ ஃப்ரீ ஆப் இன்ஜின் கெட்ஸ் அப் டு 500 MB ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் எனஃப் CPU strength and bandwidth for about 5 million pages view a month. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து கூகுள் ஆப் இன்ஜின். கூகுள் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னா க்ளவுட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டைனமிக் வெப் சர்விங், டைனமிக் வெப் சர்வரை ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து அந்த ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான காமன் வெப் டெக்னாலஜிஸை ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், கொரி, சார்ட்டிங், டிரான்சாக்ஷன் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்கேலிங் அண்ட் பேலன்சிங் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுது. அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் வந்து ஆதன்டிகேட்டட் யூசர், பர்மிஷன் உள்ள யூசர்ஸ் மட்டும் ஆக்சஸ் அந்த மெயில் மூலமாக சென்ட் பண்ணவும் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. கூகுள் ஆப் இன்ஜின் வந்து பேசிக் லெவலில் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்குது. அந்த ஃப்ரீ ஆப் இன்ஜின் நம்ம யூஸ் பண்ணோன்னா 500 MB வரையிலும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பவர்ஃபுல்லான CPU ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பேண்ட்விட்தும் ஹை ஸ்பீடாக இருக்கும். 5 மில்லியன் பேஜஸ் பர் மந்த் வரையிலும் பார்க்குறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது IBM. IBM டார்கெட் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிஸ்னஸ் வித் அ சூட் ஆஃப் கிளவுட் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் வயா இட்ஸ் ப்ளூ கிளவுட் இன்னோவேட்டிவ். ப்ளூ கிளவுட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் எனேபிள்ஸ் என்டர்பிரைஸ் டு டிஸ்ட்ரிபியூட் தேர் கம்ப்யூட்டிங் நீட் அக்ராஸ் எ குளோபல் ஆக்சசபிள் ரிசோர்ஸ் கிரிட். டு மேனேஜ் கிளவுட் ஹார்ட்வேர் IBM ப்ரொவைட் ஓப்பன் சோர்ஸ் workloading scheduling software called Hadoop which is based on the MapReduce software. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது IBM கம்பெனி. IBM கம்பெனி என்ன மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, மீடியம் சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ் கம்பெனிஸ்க்கு வரையணும் அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி என்ன ஃபெசிலிட்டிஸ் கேட்குறாங்களோ அதை ஆன் டிமாண்ட் சர்வீஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆன் டிமாண்ட் சர்வீஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து இந்த க்ளவுட் பேஸ்டு ப்ளூ க்ளவுட் மூலமாக அவங்களுடைய பிஸ்னஸை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. IBM கம்பெனி வந்து ஒர்க்கர்ஸோடைய ஒர்க்லோடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் ஹேடோப். ஹேடோப்ன்ற அந்த சாஃப்ட்வேர் எதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, மேப் ரெடியூஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அந்த மேப் ரெடியூஸ் சாஃப்ட்வேர் கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. Salesforce.com. Salesforce.com இஸ் நோன் ஃபார் இட்ஸ் சேல் மேனேஜ்மெண்ட் SaaS. Salesforce ப்ரொவைட்ஸ் இட்ஸ் ஓன் Force.com API அண்ட் டெவலப்பர் டூல் கிட். ப்ரைஸ் இஸ் ஆன் பர் லாகின் பேசிஸ். சப்ளிமெண்ட்ரி Force.com
is an application exchange directory of web-based application. Developer can application exchange upload by others, share their application in the directory, or publish private application accessed only by authorized companies or client. Salesforce.com என்ன டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, SaaS சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த Salesforce.com வந்து அவங்களுக்கே சொந்தமாக Force.com-ன்ற அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் டூல்ஸும் டெவலப்பர் டூல் கிட்ஸ் வந்து இந்த டெவலப்பருக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரைஸ் வந்து எவ்வளோ நேரம் லாகின் ஆகி அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் பே பண்ணணும். சப்ளிமெண்ட்ரி Force.com-ன்ற அந்த அப்ளிகேஷனில் அப்ளிகேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான டைரக்டரிஸும் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டெவலப்பர் அதனால் என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட அப்ளிகேஷனை வேறு யூசர்ஸுக்கு ஷேர் பண்ணவோ அல்லது வேறு டைரக்டரிக்கு சேஞ்ச் பண்ணவோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த Salesforce.com வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.